ஐயோ 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 இன்னும் நார்து நார்துனா அது இதானா சொல்லுங்க மாருதி காரம் பெட்டியை வந்தாச்சு பெட்டியை வந்து எடுத்துக்க நான் வெளியே வந்த கதை கட்டுறாது நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன் அப்புறம் சார் இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ் அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க ஆமா கருப்பு கண்ணாடி குயிக் தேங்க்யூ வாங்க சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுறீங்களே லிப்ஸ்டிக் தொடங்கி சார் இவ்வளவு பேர் இருக்க என்ன பிரயோஜனம் பாக்ஸ் எடுங்க பாக்ஸ் எடுங்க அவ்வளவுதானா பொண்ணு உள்ள போங்க சுபத்தே நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாறுதிக்காரன் கொஞ்ச நேரத்துல வந்துடும் உனக்குதான் பெட்டி வந்தாச்சே பாதி பேரை வெளியே அனுப்பிடு ஏன் சார் ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பினா எப்படி அனுப்புறது சரி ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன் மாறுதி வரட்டும் மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன் ஓகே ஹலோ ஹலோ என்ன சார் கட் பண்ணிட்ட ராஸ்கல் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் உள்ள இருக்கானா இல்ல கூட்டல யாராவது இருக்கா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள இருக்கான் எந்த ரூம்ல இருக்கான் மேனேஜர் ரூம்ல பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வர்றதுக்கு நீங்க லேட் ஆனதா இல்ல அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு என்னடா பையா என் ரூம் பிடிச்சிருக்கா என்னாச்சு ஏன் பொம்பளமா நெளிற இல்ல யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும் சங்கோஜமா இருக்கா நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கைகள் அங்கே இங்கே படாத அது பரவாயில்ல பரவாயில்லையா விவரமான ஆள் தான் நீ இல்ல என்னாச்சு ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட இல்ல கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்துச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ரெடிமேட்லாம் ஒண்ணு இல்ல தச்சதுதான் அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுற அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சரி சாப்பிடலாம் ஆச்சா ஆச்சு இனிமே என்ன படுத்துக்க வேண்டியதானே ஆமா ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு திடுதுப்புன்னு பாதி நேரத்துல எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன் அது பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசி அது சரி ஆனா இப்ப வெளியே போகணும்னா இனி எங்க வெளியே போறது ஃபுல் நைட் நம்ம கூட தான் காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான் அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும் இந்தா உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கும்
இல்ல நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா அப்ப ராத்திரி போற நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி கல்யாணாதரா கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வந்துடும். நான் பாடிப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜெட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜெட்டியோட படுத்து சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னா போனா போதுன்னு விட்டுட்டேன். குளிர்ச்சியான உடம்பு, சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தலான எடுத்து கீழே போட்ட? நான் கீழே படுத்துக்க போறேன். கீழேயா? நீங்க மேல படுத்துக்கங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்ன பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து அப்படிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்ன விருந்தாளி மாதிரியே ட்ரீட் பண்ணா வெளிய வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க இவ்வளவு சின்ன கட்டில எப்படிங்க ரெண்டு பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன், இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? இல்ல இல்ல ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும் சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன கொஞ்சம் கைய தூக்கு. எதுக்கு? இல்ல நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம், அதுக்காக தான் ரெண்டு தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்ப ஒரு தலகாணி எடுத்துட்டே இல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடாடே. ஐயோ என்ன விட்டுருங்களே, நான் ஆம்பளை இல்ல பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியான்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளை தான். முடிவு பண்ணீங்களே என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு நீ அந்த அம்மாவோட தான் வந்த, அந்த அம்மா போட்ட அதே சட்டை நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல. அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருட என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரும் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்க வைக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை பையன்னு சொல்லி தான் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த, அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து சொல்லுமா? யார் உனக்கு எதிரீங்க? என்ன ஆலோசனை? இந்த மாதிரி எங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா? இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் அ வேர்ட், யூ நோ இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்ல ஆசையா படிக்க வச்சாங்க, ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல, அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்டல. பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கற? ஆமா படுத்துக்கலாம், ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலயே இருப்பேன் சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து ஆயிடுச்சுன்னா? ஐயோ என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட்.